ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு ஆன்லைன் ஏர்னிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அண்ட் அந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆப்போடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஆல் ஆஃபர்ஸ் அப்புறம் ரெக்கமெண்ட் ஆஃபர் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. கீழே வந்து நிறைய லிமிட்டட் டைம் ஆஃபர் அப்படின்ட்டு நிறைய வந்து ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் சைடில் வந்து வெல்கம்ட்டு உங்கள் நீங்கள் எந்த இது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெஜிஸ்டர் நம்பர் அதில் ஷோ ஆகும். அண்ட் வாலெட்டில் உள்ளது அப்புறம் ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி நிறைய இது கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நிறைய ஆப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஸ் மூலமாக தான் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. அண்ட் வந்து இந்த ஆஃபருக்குள்ளே ஆஃபர்னு ஒன்று கொடுத்துருந்தது இல்லையா, அதை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்கு, டெய்லி ஹண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்பு, ஜோஸ் ஆப்பு அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்பே நிறைய வரும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய சிங்காரி அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி எல்லா ஆப்லேயும் வந்து ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால், ப்ளீஸ் கீப் த ஆப் ஃபார் 2 days. ரெண்டு நாளுக்கு அந்த ஆப் வச்சுருக்கணும். ரெண்டு நாள் நீங்கள் அதை வச்சுருந்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த 4 ரூபாய் வந்து க்ரெடிட் ஆகும் அப்படி போட்டிருப்பாங்க. ஸோ எல்லா ஆப்பில் அப்படி இருக்காது. ஸோ இப்போ ரஷ் ஆப் இருக்கு பாருங்கள், இதை நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இந்த ரஷ் ஆப் வந்து என்ன கொடுத்தனா, இன்ஸ்டால் ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணால் அப்போ அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லா இதுக்கும் ஒவ்வொரு ரூல் போட்டிருப்பாங்க. சில இது வந்து 2 நாள் யூஸ் பண்ணணும், 3 நாள் யூஸ் பண்ணணும் கொடுத்துருப்பாங்க. சில இது வந்து வெறும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும், ரெஜிஸ்டர் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு வாலெட்டில் வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். இப்போ பார்த்துக்கோங்க, எனக்கு 12 ரூபீ வந்து வாலெட்டில் இருக்குது, மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என் வாலெட். அதில் வந்து 12 ரூபாய் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரெக்கமெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்கமெண்டில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, ரெக்கமெண்ட் ஆஃபர் அப்படின்னு. ஸோ அதில் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதை வந்து டவுன்லோட் பண்ணி உடனே இது பண்ணிக்கலாம். இதை பெண்டிங்கில் போய் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நான் எவ்வளோ இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், எவ்வளோ இது ட்ரை பண்ணியிருக்கேன், எவ்வளோ இது அமௌண்ட் வந்து எனக்கு க்ரெடிட் ஆகிருக்குன்னு. ஸோ 17 ரூபா ஊட் ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அப்போ எம் ஃபைன் அப்புறம் ஃபோன்பே இதெல்லாம் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே எனக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருச்சு. இந்த 20 ரூபா வந்து நான் விட்ரா பண்ணிட்டேன். அந்த 20 ரூபா போக தான் மீதி 12 ரூபா வந்து என்னோட வாலெட்டில் இருக்குது. ஸோ வந்து இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ரஷ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். அது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ரஷ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன்னு. ஏன்னா வந்து அதில் மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்குது. வேறு எல்லாத்துலேயும் 2 days 3 days வந்து இது பண்ணோம், நம்ம வந்து 2 days வெயிட் பண்ணி நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இது வந்து நேராக ப்ளே ஸ்டோர் போகும், இல்லைனா ஏதாவது ஒரு க்ரோம் அல்லது கூகுள் அதில் ஏதாவது ஒன்றில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதிலேயே கொடுத்துருப்பாங்க என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே போய் நம்ம செட்டிங் பர்மிஷன் கொடுத்துட்டு அப்புறம் ஓகே கொடுத்துணும். ஸோ என்னதுன்னா அந்த ஆப்பை வந்து நம்ம டிவைஸ் வந்து அலோவ் பண்ணணும். ஸோ அதை வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இதில் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ஆப் வந்து ஒரு எவ்வளோ எம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 103 MPன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 103 MP. அண்ட் நான் கீழே வந்து பார்த்தீங்களா, அதில் லூடோ சூப்பர்னு இருக்குது. ஸோ அதுவும் நான் டவுன்லோட் பண்ணி பார்த்தது தான் லிஸ்ட் அதில் இருக்குது. ஸோ இது வந்து அதில் கொடுத்துருக்கு பாருங்கள், செக்யூரிட்டி நம்ம அலோவ் பண்ணணும். அண்ட் வந்து டிவைஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆக்கிட்டு அண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆயிரும். எதுக்காக இது ஓட்டாமல் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா, உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படிங்கிறது காட்டும் இல்லையா, அதனால தான் நான் எதுவுமே எடிட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது டவுன்லோட் ஆகட்டும், ஆனதுக்கப்புறம் வந்து நான் காட்டுறேன் பேமெண்ட்டை.
ஆப்புக்குள்ளே வந்து என்னென்ன கேட்குறாங்கன்னா, நம்பர் மட்டும் தான் கேட்குறாங்க. நம்பர் கொடுத்து பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுன்னா உங்களுக்கு அமௌண்ட் பே இதுவாகிடு, கிரெடிட் ஆகிடு. ஸோ மேலே பாருங்கள், எனக்கு வந்து 9 ரூபா கிரெடிட் ஆகிட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ண கிளிப் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, ஸோ அதனால தான் நான் ஆட் பண்ணலை. ஸோ எனக்கு அது வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஆட் ஆகிடுச்சுன்னா, இதில் வாலெட்டில் காட்டும் இல்லையா, அதில் ரஷன் போட்டிருக்கோம் பாருங்கள், இன்ஸ்டால் வெரிஃபைடுன்னு போட்டு 9 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் நான் அது டவுன்லோட் பண்ணேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இது ஷோ ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் பேடிஎம்மில் வந்து கிரெடிட் ஆச்சு இல்லையா, அதை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து இதேமாதிரி ஒரு 20 ருபீஸ், முன்னாடி ஒரு 20 ருபீஸ், இப்போ ஒரு 20 ருபீஸ் எடுத்திருக்கேன். அந்த 20 ருபீஸில் 1 ரூபா வந்து டேக்ஸ்னு ஏதோ எடுத்துப்பாங்க, 19 ரூபா மட்டும் வரும். கீழே பாருங்கள் பேடிஎம் வாலெட், சாரி அந்த கம்பெனி பேர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாலெட் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதேமாரி நான் ஒரு 19 ரெண்டு வாட்டி எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இது ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து 50 ருபீஸ் சம்பாதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இதேமாரி ப்ரீவியஸ் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேர்ள்ஸும் பாய்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் ரெண்டுமே கண்டென்ட் வந்து கேர்ள்ஸ் ரிலேட்டடாக ஹேர் கேர், ஸ்கின் கேரும் போடுறேன் அண்ட் ஏர்னிங் ஆப்பும் போடுறேன். என்னால் ஏர்னிங் ஆப் வந்து முடிஞ்ச அளவுக்கு மந்த்லி ஒன் அல்லது 2 வீக் ஒன் டைம் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து அதில் எப்படி இன்கம் வருதா என செக் பண்ணிட்டு தான் நான் அப்லோட் பண்ண முடியும். அண்ட் நிறைய பேர் வந்து வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஆன்லைன் ஏர்னிங் ஆப் போடுங்க போடுங்கன்ட்டு. ஸோ வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவு 1-2 தான் போட முடியும். ஏன்னா எனக்கு நிறைய ஏர்னிங் ஆப் வந்து தெரியாது. நான் இனிமேல் தான் எது என்ன எது பெஸ்ட்டுன்னு சர்ச் பண்ணி தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அண்ட் வந்து எல்லோரும் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அண்ட் உங்களுக்கு சஜஷன் வீடியோ எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் சஜஷன் வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் முன்னாடியே ப்ரீவியஸாகவே எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சைடில் ஆட் பண்ணுறேன், அந்த கார்டு வந்து சைடில் ஆட் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். பை.